வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போவது, நான் வந்து குட் நைட்டுங்கிற இந்த வேப்பரைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஏதாச்சும் வந்து இதை பார்க்கும்போது இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கும்போது, அந்த இப்போ எல்லாமே பெரிய எழுத்தில் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது கீழே அந்த அடிப்பக்கம் ஒரு மூணு கண்டென்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, இந்த வேப்பரைசர், இந்த குட் நைட் வேப்பரைசர் அவன் என்ன சொல்கிறான், பூச்சி கொல்லி, பூச்சி விரட்டி கிடையாது, பூச்சி கொல்லி. இப்போ என்னென்னா, விவசாயத்திலே இன்றைக்கி எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா, அது வந்து பூச்சி வரட்டும் வரணும்னு சொல்லி அது நமக்கு பாதிப்பு தான். சரி, இந்த குட் நைட் யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இதுவும் கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி ஒரு பூச்சிக்க மருந்து அடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே, அதாவது நம்மளே நமக்கு வசமிப்பாங்களா, அதே மாதிரி இந்த குட் நைட்டுங்கிறது பூச்சி வரட்டி இதை வந்து இதில் பார்த்தேன். அதில் ஒரு சொந்த காசில் சூனியம் வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழிக்கு தகுந்தப்ப இன்றைக்கி நம்ம குட் நைட் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மூணு கண்டென்ட் இருக்குது. டிரான்ஸ்புளுத்ரின், புடைலேட், ஹைட்ரோலோஸ்பென், பர்ஃப்யூம், டியோட்ரைஸ்டுங்கிற கரோசின். இது மட்டும் தான் ஏதோ ஒரு கழிவு ஆயில், அது வந்து இந்த எரியறதுக்காக பயன்படுத்துறது. மீதி இருக்கிற எல்லாமே சைடு எஃபெக்ட் இருக்குது. அதாவது எப்படின்னா, எதுவுமே கொஞ்சம் யூஸ் பண்ணால் அவங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் இது நாளடைவில் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷத்தன்மையை நமக்கு வந்து சைடு பாய்சன் மாதிரி ஏற்படுது. அவனே போட்டிருக்கான் இதெல்லாம் என்னென்ன பாருங்கள். நீங்களே ஒன்றும் இல்லை, இந்த நாலு கண்டனமே உங்களுடைய கூகுள் சர்ச்சில் போய் பண்ணி பாருங்கள், அது என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அது சும் பண்ண முடியுதா? இதெல்லாம் பெரிய எழுத்தில் கொடுத்துருக்கு, ஆனால் இதை மட்டும் ஒடி எழுத்தில் கீழே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எம்பிபிஎஸ்சி படித்தவங்களும் நீங்கள் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்ஜினியர் படித்தவங்களும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே கண்டுகிட்ட போகிறது கிடையாது. நான் பார்க்க இப்படி ஒரு படத்தை போட்டோன்னு நம்ம இதை நம்பிடுறோம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு ஏதாவது வழி இல்லையா அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு நெட்ஸ்அப் நிறுவனம் வந்தது. அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக். ஸோ நம்ம வந்து தெளிவாக எல்லாமே பார்த்து தான் வாங்குறது. ஸோ அப்போ வந்து அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது அந்த நெட்ஸ்அப் நிறுவனத்தில் வந்து ஃபுல்லாக 100% ஆர்கானிக். இதில் என்னென்னா, லவங்கப்பட்ட ஆயிலு, நம்மளுக்கு வந்து கற்பூர எண்ணெய், ஈக்கோட்லூஸ் ஆயிலு, அப்புறம் கரிமச்சேர்மம், ஃபுல்லாகவே மூலிகை இதில் உள்ளது தான். இது வந்து பூச்சி கொல்லி கிடையாது, பூச்சி விரட்டி, அதாவது கொசுவை விரட்ட மட்டும் தான் செய்யும். நம்மளுக்கு இதில் வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. நானும் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தேடி பிடிச்ச கட்டாயம் வந்து வாங்குற தப்பே கிடையாது. ஸோ எல்லாருமே இதை பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு இதில் வந்து போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எத்தனை பீஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்க? 20 பீஸ் இன்றைக்கி மெடிக்கல் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸோ அவங்களே இப்படி ஒன்று இருக்குதான்னு இன்றைக்கி தான் தெரியுது உங்களுக்கு. ஒரு மெடிக்கல்காரர் பார்த்துட்டு இன்றைக்கி 20 பீஸ் ஆர்டர். ஸோ நம்ம தான் அந்த ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி இருக்குதுன்னு நம்ம தேடிக்கணும். அது யாராவது உங்களுக்கு லோக்கலில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா மிஷின்லேயும் அந்த இதை நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்மெல்லாம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பார்த்துக்கலாம், சில பிராணிகளுக்கு எந்த தொண்டை எரிச்சல் எதுவுமே வந்து இதில் வந்து வராது.